அவர் தரும் நற்செய்தி இறைமக நண்பினில் அவர் தரும் நற்செய்தி வருவீர் வருவீர் இறைமக்களே பெறுவீர் பெறுவீர் அவர் அன்பை அவர் தரும் அருள் வரங்கள் இந்த வரங்களை பெற்றிடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம் ஆன்மாவோடும் தூய மறை நிகழ்வுகளை தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம் குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன். திருப்பாடல் 3 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு ஆண்டவரே எனக்கு ஆதரவு ஆண்டவரே எனக்கு ஆதரவு ஆண்டவரே எனக்கு ஆதரவு கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய் கொண்டிருந்தார். அங்கு சக்கையும் என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார்.
மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு வாழ்க்கையில் முரண்பாடுகள் இருக்கலாம். முரண்பாடுகளே வாழ்க்கையாக இருந்தால் யாரால்தான் தாங்க முடியும், வாழ முடியும்? முரண்பாடுகளை முறியடிப்பவர் நம் இறைவன். சக்கேயுனுடைய வாழ்க்கையிலும் கூட பல முரண்பாடுகள் இருக்கின்றன. சக்கேயு என்ற பெயருக்கு அர்த்தம் தூய்மை. ஆனால் சக்கேயுனுடைய வாழ்வில் தூய்மையாக அவர் வாழவில்லை. பொதுவாக இறைவனை பார்த்து நாம் வேண்டுகின்ற பொழுது நாம் தான் அன்னார்ந்து பார்த்து இறைவனை வேண்டுவோம். ஆனால் இங்கு ஒரு முரண்பாடாக இறைவன் சக்கேயுவை அன்னார்ந்து பார்த்து கீழே இறங்கி வா என்று சொல்லுகின்றார். பொருளாதாரத்தில் செல்வந்தனாக இருந்த சக்கேயு இறை உறவிலும் சமூக உறவிலும் ஏழையாக இருந்தார். நான்காவது முரண்பாடு, ரோமையர்களுடைய ஆட்சியில் மதிப்பு மிக்கவராக இருந்த இந்த சக்கேயு சிறுபிள்ளைத்தனத்தோடு மரத்தின் மேல் ஏறி மாபரன் இயேசு யார் என்று பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றார். இந்த முரண்பாடுகள் எல்லாம் சக்கேயுனுடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, மாறாக அது முதல் புள்ளியாக அமைகின்றது. இயேசு அங்கு இருக்கின்ற அந்த மரத்தையே மீட்பின் கருவியாக மாற்றுகின்றார். தன்னுடைய பலவீனத்தால், தன்னுடைய இயலாமையால் மரத்தின் மேல் ஏறிக்கொள்ளுகின்றார். ஏனென்றால் சமூகம் அவனை ஒதுக்கி வைத்தது. எதெல்லாம் முரண்பாடாக இருந்ததோ அந்த முரண்பாடுக்கெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றார். பலவீனத்தாலும் இயலாமையாலும் தன்னை மறைத்து கொண்ட சக்கேயுவையும் இறைவன் அழைக்கின்றார். இறைவன் அந்த முரண்பாடுகளை எல்லாம் களைந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பவராக இருக்கின்றார். நம் வாழ்வில் வருகின்ற எத்தனை முரண்பாடுகளாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த முரண்பாடுகளை எல்லாம் களைந்து இறைவன் முற்றுப்புள்ளி வைப்பவராக இருக்கின்றார். இந்த சக்கேயுனுடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நான்கு பாடங்கள் இருக்கின்றது. இயேசுவினுடைய பார்வையில் நாம் யாரும் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் எங்கு இருந்தாலும் இறைவன் நிச்சயமாக நம்மை உற்று நோக்குவார். இயேசுவினுடைய கவனத்தை ஈர்க்க சக்கேயு செய்த செயல் மரத்தின் மேல் ஏறுவது. நாமும் இயேசுவினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாம் சில செயல்கள், அவருக்கு பிடித்த, அவர் நம்மை பார்க்கக்கூடிய செயல்களை செய்தே ஆக வேண்டும். சக்கேயுவே விரைவா இறங்கி வார் என்று சொன்ன உடனே அவர் இறங்கி வந்தார். எந்தவித தயக்கம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அழைத்தார், இறங்கி வந்தார். இறைவனுடைய குரலை நாம் கேட்டு அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். முரண்பாடுகளை வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்ற சிந்தனையை உங்கள் உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு இறை வார்த்தையை உங்களுக்காக விவிலியத்திலிருந்து வாசிக்கின்றேன். அபகுக் புத்தகம். அத்திமரம் தளிர்த்து அரும்பாமல் போயினும்
திராட்சை கொடிகள் கனி தராவிடிலும் ஒளிவ மரங்கள் யான் பயனற்று போயினும் வயல்களில் தானியம் விளையாவிடிலும் கிடைகளில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் நான் ஆண்டவரில் கலிகூறுவேன். நம் வாழ்வில் எத்தனை முரண்பாடுகள் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரில் கலிகூறுவேன். நான் என் மீட்பரான கடவுளில் மகிழ்வுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, உயர்ந்த இடங்களில் என்னை நடத்தி செல்வார். முரண்பாடுகளை முறியடித்து முற்றுப்புள்ளி வைத்து தம்மை நம்மோடு அணைத்து கொள்ளும் இறைவனாக இருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லாயின் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றென்று வாழ்த்து பெறுவாராக. கையளிக்கின்றேன் இறைவா, மெய்பொருளாவே அனைத்தையும் உமக்கு வாழ்க்கையில் உண்மை வாழ்த்து உண்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் மேலாது கையளிக்கின்றேன் மெய்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குன்ற இறைவன். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், இருந்து உண்பே உன்னில்லம் நானும் வந்து தங்குவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வானலோக ராணி வையகர்